ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் ஜாமீனில் வெளியான பிறகு தன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு, பணம் ஏமாத்தினாரா உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. சுமார் 16 கோடி ரூபாயை சிம்பு நடித்த ஈஸ்வரன் படத்துடைய தயாரிப்பாளர் பாலாஜி கிட்ட லிப்ரா ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர் மோசடி பண்ணி ஏமாத்திட்டார் அப்படின்னு புகார் கொடுக்கப்பட்டு அவரை கைது பண்ணி ஜெயிலில் அடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் ரவீந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஸ்வரன் படத்துடைய ப்ரொடியூசர் பாலாஜி கிட்ட 16 கோடி ரூபாய் வாங்கினது உண்மைதான், ஆனால் வெளியே பரவிட்டு இருக்கிற மாதிரி செய்திகள் கிடையாது. நான் திடக்கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம்னு மோசடி பண்ணி பணம் வாங்கலை. மேலும் என் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற புகாரில் கூட நான் 4 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதில் பல நடிகர்களுக்கு சம்பளம் மற்றும் அட்வான்ஸ் கொடுத்திருந்த நிலையில் தங்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தரவில்லை அப்படின்னு தான் புகார் கொடுத்துருக்காங்க. மேலும் பணம் எடுக்கிறதுக்காக பலர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினதும் கடனில் இருக்கிறதும் உண்மைதான் அப்படின்னும், நடிகர் ராஜ்கிரனுக்கு ஒரு படத்தில் நடிக்க 500,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன், இக்கட்டான சூழ்நிலையில் என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிலமையில கூட நடிகர் ராஜ்கிரன் கிட்ட அட்வான்ஸாக கொடுத்துருந்த பணத்தை திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன், ஆனால் அவர் திருப்பி தரலை அப்படின்னு சொல்லி ராஜ்கிரன் அனுப்பியிருந்த மெசேஜையும் காட்டியிருக்காரு. அதே போல் முதல் விசாரணைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு வாசல்லையே கால் தடுமாறி கீழே விழுந்துட்டேன், அப்போ நான் இந்த மாதிரி விழுந்துட்டேன் விபத்து அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யாருமே அதை நம்பியிருக்க மாட்டாங்க, பொய் சொல்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இதை தொடர்ந்து கைது பண்ணி புழல் சிறையில் அடைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் எப்படி இருப்பீங்க, எப்படி உட்காருவீங்க, எப்படி எழுந்திருப்பீங்க அப்படின்னு அவரோட மனைவி மகாலட்சுமி கேட்டு ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. தன்னோட உடல் பருமன் காரணமாக தன்னால் சுலபமாக கீழே உட்காந்துருக்கவோ எழுந்திருக்கவோ முடியாது, சிறையில் இருந்த நாட்கள் தனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்னோட மனைவியை எல்லாரும் கலாய்க்கிறாங்க, ஆனால் அவள் எனக்கு மகாலட்சுமி தான், மயிர் மாதிரி கலாய்க்கிறாங்க, உங்களால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, எங்கிட்டிருந்து மகாலட்சுமியோ அவகிட்டிருந்து என்னையோ பிரிக்கவே முடியாது, அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் கூட எனக்கு துணையாக நின்னாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக ரவீந்தர் பேசியிருக்காரு.